Hello friends, welcome back to our channel Foodie Become Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கு பிடிச்ச French fries தான் பார்க்க போறோம். மூணு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சிருக்கேன். அதை இப்போ கட் பண்ணலாம். கட் பண்ண உருளைக்கிழங்க சில்லுன்னு இருக்க தண்ணியில ஒரு 20 minutes போட்டு வைங்க. அப்பதான் கலர் மாறாது. ஓரளவுக்கு எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல்ல தண்ணி சூடு பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் இந்த உருளைக்கிழங்கை மாற்றிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போது உருளைக்கிழங்கு இதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் பொறிச்சு எடுத்திங்கன்னா போதும். கலர் எதுவும் இப்போது மாற தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. இந்த உருளைக்கிழங்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் பேப்பர் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன், அதில் மாற்றிடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிடும். இப்போ இந்த உருளைக்கிழங்க பார்த்தீங்கன்னா ஒரு துணி வச்சு நல்லா மேலே இருக்க எண்ணெயெல்லாம் தொடச்சி எடுத்துடலாம். இன்னொரு பிளேட்டில் பேப்பர் டவல் போட்டு வச்சுருக்கேன், அதில் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் மாற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயே இல்லை. இதோட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு 1 hour வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டு நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். கையாலே கலந்து விடுங்க, இல்லைனா உடஞ்சிரும். இப்போ 1 hour அப்புறம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, அதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இதே ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே மேலே கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.